ராகுல சங்கிருத்தியாயன் என்கிற அந்த மா மனிதரின் வாழ்க்கையே நமக்கு ஒரு பாடம். ஒரு இந்துவாக பிறந்து அப்புறம் இஸ்லாமிய மதத்துக்கு தாவுகிறார், அங்கே ஒரு இஸ்லாமியராக 100% வாழ்கிறார். அதன் பிறகு சிறிது காலம் கிறிஸ்துவ மதத்தை தழுவுகிறார், பிறகு பௌத்த மதத்திற்கு சென்று பௌத்த துறவி ஆகிறார். இவர்களையெல்லாம் கடந்த ராகுல சங்கிருத்தியாயர் இறுதியாக ஒரு மார்க்சியவாதியாக வெளியில் வருகிறார். உலகத்தின் தலை சிறந்த விஷயம் மார்க்சியம் தான் என்று எழுதுகிறார். முதல் உலக யுத்தத்திற்கும் இரண்டாவது உலக யுத்தத்துக்கும் நடுவுல இதுதான் வரலாறு சொல்லுது. ஆனா வரலாறு எதை மறந்துடுச்சுன்னா, சோவியத் யூனியனில் நடந்த முக்கியமான பங்களிப்பை வரலாறு மறக்கல, மறுத்தது. இந்தியாவினுடைய பயண இலக்கியத்தின் தந்தை என்று ராகுல சங்கிருத்தியாயர் சொல்றாங்க. நான் சொல்கிறேன், உலக பயண இலக்கியத்தின் தந்தை அவர், உலகத்திற்கே வழிகாட்டியவர். எப்படி எழுதுவன் அன்றைக்கே ராகுல சங்கிருத்தியாயன் என்கிற அந்த அறிஞன் இந்த புத்தகத்தை வாசிக்க ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைத்திருந்தால், வால்கா முதல் கங்கை வரை என்கின்ற அந்த கதையை நம்முடைய திராவிடத்தின் பார்வையிலே எழுதியிருப்பான். ஒரு புத்தகம் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய போராட்டத்தினுடைய வெளிப்பாடு. அதிலும் இன்றைக்கு ஒளி பேழைகளாக வெளிவர இருக்கிற இரண்டு புத்தகங்களும் உலகத்தை புரட்டி போட்ட புத்தகம். ஒரே ஒரு புத்தகம் உங்கள் வாழ்க்கையே புரட்டி போட்டு விடும் என்று உண்மையில் பேசியவர், முதன் முதலில் பேசியவர் யார் என்பதை இன்று ஞாபகப்படுத்துவது நம்முடைய மக்கள் எழுத்தாளர் மார்க்சின் துவார்கி அவர்கள்தான். இப்படி ஒரு முழக்கத்தை அவர் சோவியத்துகளினுடைய இலக்கிய மிக பிரம்மாண்டமான மாநாட்டில் கம்சாரி அட்டில் அதை வெளியிட்டார், இந்த வார்த்தையை வெளியிட்டார். இன்றைக்கு நாம் புக்கர் பிரைஸ் என்று கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதன புக்கர், புக்கர் என்றால் யார்? இதற்கான ஒரு அற்புதமான விளக்கம் நேற்று எனக்கு கிடைக்கும். அதாவது நாம் நினைப்பது போல புக்கர் என்றால் அது புக்குக்கு பரிசு என்பதற்காக வைத்திருக்கிறார்கள் என்று அல்ல. புக்கர் என்பது வரலாற்றில் இருந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சொல்லாக்கமாக இருக்கு. புக்கர் என்கிற வார்த்தை நமக்கு பிரெஞ்சு புரட்சியிலிருந்து கிடைத்த வார்த்தை. இதை இந்த வார்த்தையை நாம் விட்டுவிடக்கூடாது. இன்றைக்கு புத்தகத்தை எல்லா வடிவத்திலும் எடுத்து செல்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். ஏனென்றால் புத்தகங்களினுடைய அது ஒரு ஆயுதம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால்தான் நாம் அவற்றை எடுத்து செல்வதற்கு முயற்சி செய்கிறோம். பாரதி புத்தகாலயத்தை போல இந்த முயற்சிகளை தொடர் முயற்சிகளாக எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய தோழர்கள் இந்த உலகிலேயே குறைவு. அவ்வளவு பிடிவாதத்தோடு நாம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் திட்டமிடுகிறோம், ஒவ்வொரு நொடியும் திட்டமிடுகிறோம். நம்முடைய செயல்பாடுகளை மிக சிறப்பாக வெகு ஜனங்களிடம் எடுத்து செல்வதற்கு முயற்சி செய்ய நாம் எல்லாரும் புக்கர்ஸ். யார் இந்த புக்கர்ஸ்? பிரெஞ்சு புரட்சி ஆண்டுகளில் வால்டேரும் ரூசோ என்கிற அந்த மாமனிதர்களும் வாழ்ந்தார்கள். கார்ல் மார்க்ஸ் தோன்றாத காலகட்டம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் மரியாதைக்குரிய நம்முடைய வால்டேர் மற்றும் ரூசோவினுடைய நூல்கள் தடை செய்யப்பட்டன. தடை செய்ய செய்த அந்த புரூமர் என்கிற அந்த மன்னர், 23rd, 24th புரூமர் என்று மார்க்ஸ் அழகாக குறிப்பிட்டிருப்பார். கார்ல் மார்க்ஸ் தான் இது குறித்தும் எழுதுகின்றார். அப்படி தடை செய்யப்பட்ட புத்தகங்கள் ஒன்று விடாமல் அந்த மன்னன் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாவற்றையும் அபகரித்து விட்டார். அப்போது புத்தகங்கள் இல்லை. அப்போது என்ன செய்தார்கள் என்றால், வீதி முனைகளில் எல்லாம் மிக அழகாக நின்று கொண்டு அந்த புத்தகத்தை அப்படியே சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள். பேசும் புத்தகமாக அவர்கள் வாழ்ந்தார்கள். ஒரு பாறை மேல ஏறி நின்றுபாங்க, மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவார்கள், நம்மளது ரூசோவினுடைய புத்தகத்தை அவர்கள் பேசுவார்கள், வால்டேரின் புத்தகத்தை பேசுவார்கள். தேவர் கால்டு புக்கர்ஸ், அரஸ்ட் ஆல் த புக்கர்ஸ் என்று அதிகாரம் படைத்த அந்த புரூமர் உத்தரவிடு. ஆனால் எவ்வளவு பேரை பிடித்தாலும் அதன் பிறகு புக்கர்ஸ் தோன்றிக் கொண்டே இருக்கிறார். டியர் புக்கர்ஸ், இன்று நாம் அப்படிப்பட்ட ஒரு வேலைக்காக இந்த ஒளி புத்தகம் என்கிற விஷயம் தொடங்கியது குறித்து நான் கொஞ்சம் குறிப்பிடுவது. ஏனென்றால் இன்று நாம் வெளியிடக்கூடிய இரண்டு புத்தகங்கள் மிக அற்புதமான நூல்கள். ராகுல சங்கிருத்தியாயன் என்கிற அந்த மா மனிதரின் வாழ்க்கையே நமக்கு ஒரு பாடம். ஒரு இந்துவாக பிறந்து
இந்துவாக பிறக்கல, அவரு இந்துவாக வாழ்ந்தார். இன்றைக்கு வாழ்வது போல அரசியல் செய்து கொண்டு வாழ்பவர் அல்ல. முழுக்க முழுக்க வேதங்களை கற்றார், தேர்ந்தார், அனைத்தையும் செய்தார். ஒரு பூசாரியை விட கூடுதலான ஒரு ஒரு கோவிலுக்கு போய் அங்க இருக்கிற பூசாரி செய்யற தவறை சுட்டி காட்டும் அளவிற்கு வேதங்களை படித்தோம். ஆனா அப்புறம் இஸ்லாமிய மதத்துக்கு தாவுகிறார். அங்கே ஒரு இஸ்லாமியராக 100% வாழ்கிறார், 100% வாழ்கிறார். அதன் பிறகு சிறிது காலம் கிறிஸ்துவ மதத்தை தழுவுகிறார். பிறகு பௌத்த மதத்திற்கு சென்று பௌத்த துறவி ஆகிறார். இவர்களையெல்லாம் கடந்த லாகுல சந்தித்தியாயர் இறுதியாக ஒரு மார்க்சியவாதியாக வெளியில் வந்தார். உலகத்தின் தலை சிறந்த விஷயம் மார்க்சியம் தான் என்று எழுதுகிறார். இப்படி அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய பாடம், அவருடைய வாழ்க்கையே ஒரு புத்தகம். அவர் எழுதிய புத்தகங்களில் தலை சிறந்த ஒரு புத்தகத்தை இந்த அறிமுகம் செய்கிறார். ஆனால் இந்த ஒளிப்பேழைகளில் புத்தகத்தை அறிமுகம் செய்கிற இந்த வரலாறை நாம் சற்று தொட வேண்டும். அதை மட்டும் ஒரு 10 நிமிடம் குறிப்பிட விரும்புகிறேன். அத்தோடு நாம் நம்முடைய கருத்துரை வழங்கக்கூடிய அறிஞரின் பேச்சுக்கு போய்வோம். போனோகிராஃப் என்கிற ஒரு கருவியை ஆல்வா எடிசன் 1878 கண்டுபிடிக்கிறார். தாமஸ் ஆல்வா எடிசன் அதை கண்டுபிடித்ததும் அப்பவே வந்து மேரி ஹாடி லிட்டில் லாம்ப் அந்த பாடல் ஒளிப்பேழையாக கொடுக்கப்பட்ட பொழுது அதை ரசித்தவர்கள் காது கேளாதவர்களாக இருந்தார், பார்க்க முடியாத பார்வையற்றவர்களாக இருந்தார். இந்த ரெண்டு பேருக்கும் எப்படி யூஸ் ஆகும்னா, அதுல வந்து ஓட்டைகள் போட்டு அது வழியா உள்ள நுழைஞ்சு வெளியே வரக்கூடிய விஷயங்களை வச்சுதான் அந்த சத்தம் வந்தது. எனவே அந்த ஓட்டைகளை தடவுகின்ற வேலையும் செய்ய முடிந்தது. காதிலே வைத்துக் கொண்டு அதை கேட்க முடிந்தது. ஏன்னா அது கிராம போன்ல வந்து ராயல் இன்ஸ்டிடியூஷன் லண்டன் அதை அழகாக பயன்படுத்தி கொண்டு ஹே டிடில் டிடில் பாட்டு போன்றவைகளை எல்லாம் இணைத்து காது கேளாத அல்லது சாரி பார்வையற்ற குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பதற்கு இந்த கருவி பயன்படும் என்று அறிவிக்கிறது. இது வந்து நடந்தது 1878. அது ஆனா 1800கள்ல இருந்து 1900 வரை 1900s வரைக்கும் ஸ்போக்கன் புக்ஸ் அப்படிங்கிறது சிலிண்டர்ல தான் கொடுத்தாங்க. அதுக்கு பேர் பேசும் புத்தகம், சிலிண்டர்ஸ்ல கொடுத்தாங்க. 12 நிமிஷத்துக்கு மேல அந்த பேக்கேஜை நீங்க ரன் பண்ண முடியாது. அதனால புக்கோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் தான் கொடுக்க முடிந்தது அவங்களால. அந்த புக்கு எக்ஸ்ட்ராக்ட்ஸ் தான் கொடுக்க முடியுது. அதுல தி அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் அதை கையில் எடுக்கிறது 1930. முதல் உலக யுத்தத்திற்கும் இரண்டாவது உலக யுத்தத்துக்கும் நடுவுல இதுதான் வரலாறு சொல்லுது. ஆனா வரலாறு எதை மறந்துடுச்சுன்னா, சோவியத் யூனியனில் நடந்த முக்கியமான பங்களிப்பை வரலாறு மறக்கல, மறுத்து. முதல் உலக போர் முடிந்து லெனின் என்கிற அந்த மா மனிதர் 24 நடந்த பிரம்மாண்டமான நம்முடைய அக்டோபர் புரட்சியின் காரணமா அவரை வந்த உடன் சில நாட்கள்ல அங்க பலவிதமான கல்வி சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கப்பட்ட பொழுது அவற்றில் ஒன்றாக பார்வை இழந்த ஊனமுற்ற போர் வீரர்கள், நம்ம அந்த நாட்டுக்காக செம்படையிலே தன்னை இழந்த போர் வீரர்கள், ஊனமுற்ற வீரர்கள், அந்த வீரர்களுக்கு எழுச்சி நூல்களை உரைகளாக வாசித்து அந்த அந்த சிலிண்டர்கள் வழங்கப்பட்டன. இது வந்து 28 வந்துருது. 1930 தான் அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் ஆஃப் பிளைண்ட் இதை ஒரு இதுவாக எடுத்து போறாங்க. லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ்ல இருந்து புத்தகங்களை எடுத்து அரை மணி நேரம் ஓடக்கூடிய டிஸ்கஸ் செய்யறாங்க, டாக்கிங் புக்ஸ் ப்ரோக்ராம் என்றே அதற்கு பெயர் வைக்கிறார். 35 முத முதல்ல ஒரு புத்தகம் ஒளிப்பேழையா வருதுன்னா ஹெலன் கெல்லருடைய புத்தகமா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாலேயே எழுச்சி உரைகள் வந்து விட்டன சோவியத்துல. அந்த எழுச்சி உரைகள்ல லெனினுடைய புத்தகம், எங்கல்சினுடைய புத்தகம் எல்லாம் அவர்கள் சிலிண்டர்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஒண்ணு செஞ்சு இதை ஒரு புத்தகமா மாத்தணுங்கிறதும் சோவியத்துலதான் வருது. 1948 வருடம் மிக அழகாக டிஸ்லெக்சியா என்கிற வார்த்தைய அந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சில குழந்தைகளால தொடர்ந்து கண்களால் வாசிக்க முடியாது, 3 வகையான குழந்தைகள் இருக்கிறார்கள். இவான் எழுதுறாரு, என்ன அருமையான வாசகம், இன்னைக்கும் நல்ல வாசகம். 3 வகை குழந்தைகள் இருக்கிறார்கள், பார்ப்பதின் மூலம் தன் மூளையை செயல்படுத்துபவர்கள் முதல் வகை, அவர்களுக்கு நீங்க புத்தகங்கள் கொடுத்தா போதும் அவங்க பார்ப்பாங்க. 2 வகை குழந்தைகள் இருக்கிறார்கள்,
தன்னுடைய காதுகளின் வழியே தன் மூளையை செயலாற்றுபவர்கள் சொல்றார் அவர். காதுகளின் வழியே செயலாற்றுபவர்கள் மூன்றாவது வகை டச் அண்ட் ஃபீல், தொடு உணர்ச்சி மூலம்தான் அவங்களால முடியும். தொடு உணர்ச்சி மூலம் முடிந்தவர் அந்த குழந்தைகளுக்கு பிராக்டிக்கலா செய்முறை பயிற்சி கொடுங்க. பார்க்க தெரிந்தவர்களுக்கு நீங்க வந்து அழகான புத்தகங்களை அச்சிட்டு கொடுங்க. காது மட்டும், அது வழியாதான் நியூஸே உள்ள போகும் அப்படிங்கிற குழந்தைகளுக்கு ஒளிப்பேழைகளை கொடுங்கள் என்று மிக அழகாக எழுதப்பட்ட பிறகு RFBD என்கிற ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறார்கள். அதுதான் ரெக்கார்டிங் ஃபார் பிளைண்டர் டிஸ்லெக்சியா என்கிற அமைப்பு. 48 உலக போர் முடிந்த பிறகு அதுல வந்து ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, போர் முடிந்து வந்தவங்க இருக்காங்க இல்லையா, செகண்ட் வேர்ல்டு வார்ல சோவியத் எவ்வளவு பெரிய சோதனை அனுபவித்தது என்று நான் சொல்ல வேண்டியது. அப்போ 17 வளர்ச்சி அடைந்த நாடுகள் ஒன்றிணைந்து பல வகையான ஒல்லிப்பேழைகளை கொண்டு வரக்கூடிய இதை வந்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்பதான் கோடுமேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகிறது. கோடுமேன் ஹாப்பர் காலின்ஸினுடைய நிறுவனம், அவங்க தான் இதுக்கு வந்து ஒலி புத்தகம்னு பேர் வைக்கிறாங்க, ஆடியோ புக்ஸ் என்று பேர் வைக்கிறாங்க. அது வரைக்கும் புக்குங்கிற பேர் இதுல கிடையாது. பிரான்ஸ் நாட்டில் லிசனிங் லைப்ரரி என்று ஒன்றை தொடங்குகிறார். 56 ஆல் பிரெஞ்சு நாவல்ஸ் இவங்களை இதையெல்லாம் அவங்க கொண்டு இப்படி தொடர்ந்து அந்த விஷயம் டேப் ரெக்கார்டர் அறிமுகமாவது. அக்கியோ மாரிடா ஜப்பான்ல இருந்து அதை அறிமுகம் செய்கிறார். வாக்மேன் வருகிறது. இந்த வாக்மேனை வச்சுக்கிட்டு புத்தகங்களை காதில் நுழைத்து கொண்டு எங்கும் நடமாடுகின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும். 1001 புத்தகங்கள் வாக் அண்ட் டாக் புக்ஸ் என்று அறிமுகமாகுது. அதுல பெரிய அளவுல அன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா ஜாக் லண்டன் மாதிரியானவர்களுடைய கதைகள் எல்லாம் வருவதை நான் வாசிக்கிறேன். அப்புறம் கேசட்டுங்கிற டேப் ரெக்கார்டர் வந்த பொழுது அப்பதான் முதல் முதல்ல 1981 அந்த புக் ஃபேர், நியூயார்க் புக் ஃபேர், பிரபல புக் ஃபேர்ல ஆடியோ புக்ஸுக்குன்னு தனியா ஒரு இடம் உருவாக்கப்படுது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய வரலாறு இருக்கு. 97 சிடி ரோம் வந்து விட்டது, டிஜிட்டல் மீடியா பிளேயர் வந்து விட்டது, அகதா கிறிஸ்டியோட நாவல்கள் வந்து விட்டன. இப்படி போன ஒரு காலகட்டத்துலதான் ஜெர்மன், அங்கதான் ஒவ்வொரு லைப்ரரியிலையும் பார்வையற்றவர்களுக்கு ஒரு ரூம் வச்சிருக்கான், அதுல போய் நம்ம காதுல வச்சு புத்தகங்களை கேட்கலாம் என்பதை அங்க அறிமுகப்படுத்தி 2004 டைசி டிஜிட்டல் டாக்கிங் புக்ஸ் என்று தனியாக ஒரு MP3 இதையும் ஜெர்மனி தான் அறிமுகப்படுத்தி. ஜெர்மனியில நடந்த இன்னொரு அதிசயம் சொல்றேன். நம்மளாம் சொல்லிட்டே இருக்கோம் 2010 தான் இந்தியாவுக்கு ஆடியோ புக்ஸ் வருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மலையாளம் நாங்க தான் செஞ்சிட்டோம் இவங்க சொல்றாங்க. சார், நான் கேரளாவை குறை சொல்லவில்லை, வங்காளத்தையும் குறை சொல்லவில்லை, ஆனா ஜெர்மனியில நடந்தது என்ன? ஈழத் தமிழர்கள் அங்க போய் துறந்தோர், நாடு துறந்தோராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2007 முதல் தமிழ் ஆடியோ புக் அங்க வெளியிடுறாங்க. இது வந்து வரலாறு, இதை நம்ம எப்படி தவிர்க்க முடியும்? இந்தியன் அசோசியேஷன் ஃபார் பிளைண்ட் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆல் இண்டியா ரேடியோவோடு இணைந்து புத்தகங்கள் வெளியிட்ட அந்த 2013 முன்னாடி 2007 நம்ம ஜெயிச்சிட்டோமே. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா தமிழக வரலாறு வேறு, உலக தமிழ் வரலாறு வேறு என்று பாருங்க. இன்றைக்கு அற்புதமான இரண்டு புத்தகங்களை நாம் வெளியிடுகின்றோம். இது வாக்கிங் போகும்போதே கேட்டுக்கிட்டே போகலாம். பல காரணங்களுக்காக இன்னைக்கு ஆடியோ புக்ஸ் பிரபலமாவதை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது, இன்னைக்கு மல்டி டாஸ்கிங் குழந்தைகள் வந்து விட்டார். பாட்டு கேட்கிறாங்க, இது பார்க்கறாங்க, பார்த்துட்டு இருக்கும்போதே ஹோம் ஒர்க்கு எழுதிடுறாங்க. இந்த மல்டி டாஸ்கிங்ல மிக முக்கிய இடத்தை காதிலே வைத்து கேட்கின்ற ஆடியோ புக்ஸ் அவை மிகப்பெரிய அளவுல பங்காற்று. இன்னைக்கு என்டர்டெயின்மெண்டா ஃபேமிலியில புத்தகங்களை ஆடியோவா பகிர்ந்து கொள்ளும் பழக்கம் இருக்கு. இப்ப நான் வந்து என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 40 மெம்பர்கள் அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா வரக்கூடிய நல்ல விஷயங்கள், பெரிய விஷயங்கள், அப்புறம் வந்து பல இதழ்கள் வரக்கூடிய நல்ல கட்டுரைகள் நான் வாசித்து பதிவு செய்து என்னுடைய குரலாவே அவங்களுக்கு அனுப்பிச்சேன். இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆடியோ விஷனாக போய்கொண்டிருக்கு. நம்மளுடைய பாரதி புத்தகாலயம் மிக சிறப்பாக இதை கடந்த 2 ஆண்டுகளாக அதற்காக நான் இயலை பாராட்டுகின்றேன். நல்ல விஷயங்களை நாம் சாதித்திருக்கிறோம், பல பேரிடமும் நாம் சென்று அடைந்திருக்கிறோம். பாட்காஸ்ட் என்று அழைக்கக்கூடிய ப்ரோக்ராம் ஆன் டிமாண்ட், அதன் வழியாக ப்ராட்காஸ்ட் செய்வதிலே பாரதி புத்தாலயம் தனியாக ஒரு சேனல் வைத்திருக்கிறது. இந்த பின்னணி இசையோடு நீங்கள் கதையை சொல்கிற பொழுது எங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது.
தோழர்களே, அற்புதமான விஷயங்களை நீங்கள் சாதித்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஏன் ஒலி வடிவங்கள் பிரபலம் அடைகின்றதுன்னா, நீங்க வந்து செல்போன்ல ஒரு புக்கை டவுன்லோட் பண்ணா கூட உங்கள்கிட்ட அந்த ஃபான்ட் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, சிக்கல்லா இருக்கு. ஆனா ஒலி வடிவம் அப்படியா, மிக எளிதாக சிறிய இடத்துக்குள்ள நிறைய ஒலிகளை நம்மால் உள்ள கொண்டு போயிட முடியும். ஒரு பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியாவ நுழைத்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு வளர்ந்து அதனாலதான் நம்ம வந்து இன்றைக்கு எடுக்கக்கூடிய சிந்து வெளி பண்பாட்டியல் என்கிற அந்த திராவிட அடித்தளம் என்கிற பிரம்மாண்டத்தையும் நம்ம கொடுக்க முடியும். ராகுல சங்கிருத்தியாயரனுடைய இன்றைக்கு வெளிவரும் இரண்டு புத்தகங்களும் நம்மை பேசுகின்றன, நம் நிலைப்பாட்டை பேசு. நான் பல மேடைகளில் குறிப்பிட்டிருக்கிறேன், நம்ம வால்கா முதல் கங்கை வரையில வரக்கூடிய நிஷாவையும் திவாவையும் மறக்க முடியுமா? எப்படி கிமு 6000 தொடங்குகின்ற ஒரு கதை பயணம், இந்தியாவினுடைய பயண இலக்கியத்தின் தந்தை என்று ராகுல சங்கிருத்தியாயர் சொல்றாங்க. நான் சொல்கிறேன், உலக பயண இலக்கியத்தின் தந்தை அவர், உலகத்திற்கே வழிகாட்டியவர். எப்படி எழுதுவன் ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட்ல நம்பர் ஒன்னுனா கண்டிப்பாக ராகுல சங்கிருத்தியாயர். நம் காலகட்டத்தின் தலை சிறந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்று சொன்னால் நம்முடைய மரியாதைக்குரிய இன்றைய சிறப்பு விருந்தினர் பாலகிருஷ்ணன். எந்த சந்தேகம், மானுடவியலின் பெரிய மா மனிதர்கள் இவர்கள் இருவரும். அதுல கணமுத்தையா மொழிபெயர்ப்பு தான் நான் படித்திருக்கிறேன். ஆரம்பகட்டத்தில் என் கல்லூரி நாட்களில் இருந்து, என் பள்ளி நாட்களில் இருந்து என் கூட இருக்கும் புத்தகம் வால்கா முதல் கங்கை வரை என்கிற அந்த அற்புத புத்தகம். பெண் ஏன் பண்டமாகிறாள் என்று அந்த ஒரு சாப்டர் மட்டும் திரும்ப திரும்ப நான் வாசித்துக் கொண்டேன். அந்த சாப்டர்ல மதுரான்னு ஒரு கேரக்டர், வீர பெண்மணியா அவங்க வந்து அவங்களை டிபெண்ட் பண்ணி ஆண்கள் இருக்கக்கூடிய ஒரு அழகான உலகத்தை அவர் காட்டுவார். என்ன அழகாக பல புத்தகங்கள், பல அறிவியல் அறிஞர்கள் பல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க முடியாததை ராகுல சங்கிருத்தியாயர் சொல்லி. அதே மாதிரி புருதானந்த் என்கிற கேரக்டர் இந்திரனா எப்படி மாறும், அந்த இந்திரன் வந்து எப்படி புராணமா மாறும், அந்த இந்திரன் எப்படி வந்து யாகமா வர்ணங்களாகமா, இப்படி எல்லாம் வரக்கூடிய அந்த ஸ்டோரி பிரிட்டிஷ்காரங்க வாழ்க்கையிலிருந்து, இஸ்லாமிய கதையிலிருந்து, பௌத்த கதையிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையின் மொத்த சாரை பிரிந்து கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய மாபெரும் அறிஞர், தமிழக அறிஞர் எழுதிய அந்த புத்தகம் சிந்து வெளி பண்பாட்டு திராவிட, இதை வாசித்திருந்தால் அன்றைக்கே ராகுல சங்கிருத்தியாயன் என்கிற அந்த அறிஞன் இந்த புத்தகத்தை வாசிக்க ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைத்திருந்தால் வால்கா முதல் கங்கை வரை என்கின்ற அந்த கதையை நம்முடைய திராவிடத்தின் பார்வையிலே எழுதியிருப்பான். இதைத்தான் நான் பல கூட்டங்களிலேயே பேசிக் கொண்டிருக்கேன், சொல்லிக் கொண்டிருக்கேன். 1963 தான் இறந்து போவதற்கு ஒரு 20 முன், 3 சிறையில் இருந்தார் ராகுல சங்கிருத்தியாயர். பிரிட்டிஷ்காரங்க காலத்துல சிறையில் இருக்கும் பொழுது அவருக்கு சில நோய்கள் வந்து விட்டார், அது தொடர்ந்து விட்டது அப்படியே. அது இறந்து போறதுக்கு முன்னாடி அவர் கடைசியாக இறுதியாக ஒரு தமிழ் அமைப்போ பாம்பேல உரை தமிழ்ல பேசுறார். தமிழை நன்கு அறிந்த மாபெரும் அறிஞர் ராகுல சங்கிருத்தியாயர். அவருக்கு வந்து 12 மொழி தெரியும், எல்லா மொழியும் சரளமா பேச முடியும். உலகம் முழுக்க பயணித்தது அதனாலதான். நம் காலகட்டத்தினுடைய மாபெரும் அறிஞர்களில் ஒருவர், மறக்க முடியாத இன்னைக்கு பாட புத்தகத்திலேயே ராகுல சங்கிருத்தியாயன் இல்லைங்கிறது பெரிய கொடுமையா இருக்கு. நாம தான் அதை எடுத்துட்டு. அன்பு தோழர்களே, இன்று வந்திருக்கக்கூடிய இரண்டு புத்தகங்களை நாம் வாசிப்பதோடு நாம் சிந்திக்க வைத்த இந்த அன்றும் இன்றுமான இந்த மா மேதைகளினுடைய நூல்கள் நாம் செவிமடுப்போம். இந்த அருமையான முயற்சியை தமிழகம் எங்கும், உலகம் எங்கும் உள்ள தமிழர்களிடம் எடுத்துச் செல்வோம். இந்த முயற்சி மாபெரும் வெற்றி அடைந்த பிறகு இன்னும் பலவிதமான நூல்களை இயல் ஒவ்வொரு நாளும் படைப்பதற்கு அற்புதமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்த அன்பு தோழர்களே, உங்களுடைய இந்த பயணம் மிகப்பெரிய வெற்றி பயணம், இதுதான் இன்று தேவைப்படும் பயணம் என்பதை கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.